ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இடத்துடைய வாய்ஸ் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து மைக்கை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வேலை கால் வந்துச்சு ஷோரூம்லேருந்து. என்னடானா ஆர்சி புக்கும் அப்புறம் வந்து இன்சூரன்ஸும் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் இருந்த ஸ்பாட்லேருந்து அப்படியே நான் வந்து ஷோரூம் கிளம்பிட்டேன். அதனால் மைக் இல்லாமல் தான் நான் பிளாக் பண்ணியிருந்தேன். மைக்கு இல்லாத பிளாக் பண்ணதுனால வின்னாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், காற்றோட சத்தம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வேறு மைக் வச்சு நான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஷோரூம் கிளம்பியாச்சு. ஷோரூம் போயிட்டு நம்ம அப்படியே அங்கே என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு நம்ம ஆர்சியும் இன்சூரன்ஸும் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக நம்ம ஜாலியாக வீட்டுக்கு ரைடு கிளம்ப போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் சேக்ரட் ஆர்ட் காலேஜில் அங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோரூம் கிட்டே போயிட்டு நான் நெக்ஸ்ட்டு அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த புது வண்டி எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் வரையும் மெதுவாக தான் ஓட்ட சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அவங்க சொன்னதே கேட்காம நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி அதிகமாக ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிட்டாங்க. இந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே எப்படியும் ஒரு 90 above மேலே டச் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா, அது ஒரு த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு ஃபீல் வருதா, அப்படியே அந்த ஃபீல்காக அப்படியே த்ராட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு அப்படி தாங்க அது சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் யாராவது புது வண்டி வாங்கினீங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பீடு எவ்வளோ ஃபசரிஸ்குள்ளே ஓட்டணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வண்டி வந்து அப்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும், வேறு எந்த ப்ராப்ளமும் வராது ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் ஓட்டலாம். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சேஃப்டியாக ஓட்டணும், மெயின் அது தான். நீங்கள் டாப் ஸ்பீடு 150 கூட போங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சேஃப்டி கியர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டு, ரைடிங் க்ளவுஸு ப்ளஸ்ஸு ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் ஸ்பீடு கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கண்ணு கெட்ட தூரத்தில் தான் இருக்குது ஷோரூமு. வாங்க, எத்தனை வண்டி இங்காட்டி வச்சுருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்த்தே தீரணும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன், ஓ என்ன இத்தனை வண்டி நிற்கிது! ஒயிட் R15 ஒன்று நிற்கிது, வேறு லெவலுங்க. இவங்க எப்படி தான் இவ்வளோ வண்டி புக்கிங் பண்ணி சேல் பண்ணுறாங்கன்னே தெரில. நான் வந்து வண்டி எடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னாவே R15 ஒரு 15 வண்டியும் எம்டி ஒரு 20 வண்டியும் அன்றைக்கி லோட் டெலிவரிக்காக வச்சுருந்தாங்க. பட் வித்தின் 1 வீக்கில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், R15S இருக்குது, FZ இருக்குது, V4 இருக்குது, இந்த மாதிரி நிறைய வண்டியும் பாட்டு வச்சுருக்காங்க. வண்டி நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம உள்ளே போய் ஆர்சி வாங்க போகிறோம். வாங்க, உள்ளே போகலாம். அப்படியே நான் உள்ளே போகிறேன். வண்டிங்கெலாம் குவிச்சு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், R15S, V4 M எல்லாம் நல்லா குவிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம இன்சூரன்ஸு ஆர்சி புக்கும் வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் காமிக்கிறேன். வாங்க, அவங்க உள்ளே பிஸியாக இருக்காங்க. இதை நம்ம பசங்களெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். நல்லா நம்மளே பார்க்குறாங்க, ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளே பார்க்குறாங்க. இதுதாங்க நம்ம வண்டியோட ஆர்சி புக். நம்ம தம்பியும் அண்ணனும் வெளியில் போயிட்டுனால இந்த 3 வண்டியோட ஆர்சி புக்கும் நானே வாங்கிட்டேன். அடுத்து வந்து இன்சூரன்ஸ் தரத்துக்கு ஒன்றும் ஆகும், நாங்கள் அதான் வெயிட் பண்ணுறோம். அப்படியே இன்சூரன்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வாங்க, நம்ம டேனி ப்ரோக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளே பார்க்குறாங்க, ஹெல்மெட் மாட்டிகிட்டு போகிறதுனால. அப்படியே இன்சூரன்ஸ் காப்பியும் நம்ம கைக்கு வந்துருச்சு. அப்படியே உங்க காட்டுறேன் பாருங்கள். இது பிரபாகரன், நெக்ஸ்ட் அப்படியே என்னது அண்ணன் எல்லாமே இதிலே இருக்கும். அவர் என்னென்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு இருக்குது, வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நீங்கள் போஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோ எடுக்கிறேன்.
இது கொடையெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஆமா விளம்பரம் இது. எனக்கு கொடுத்தீங்களா இதெல்லாம்? நீ ஒரு கொடை இருக்கணும்டா மூணு. எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் போட்டு போறது நல்லா இருக்கும். ஏன் எடுத்துட்டு போறது எல்லாத்தையும்? ஏதோ யதார்த்தமா வந்தா எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க. நம்பர் பிளேட் ஒரு கொடை வாங்கி பார்த்திருக்கோம். நம்பர் பிளேட் வாங்கி போயிட்ட நல்லா ஃபன் பண்ணுறீங்க டெலிவரி பண்ணுறேன்னு. போதும் போதும் போச்சா போச்சா, அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்ட்டு நான் கிளம்பிட்டேன். வண்டிக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுறன்ட்டு பாருங்கள், அப்படியே எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஹேண்டில் பார்ல அங்கெங்கேயும் சித்திருத்திருன்னு முழிச்சிட்ருப்பேன். சரி, இப்போது இன்சூரன்ஸ் எடுத்து பனியன் போடல, ஷட்டில் வச்சுட்டேன். அந்த கொடையை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் எங்கே வைப்போம் பாருங்கள், எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஹேண்டில் பார்ல செட் பண்ணியிருப்பேன். செம்ம ஃபன் பண்ணிகிட்ருந்தேன் நேற்று, எங்கே வைக்கின்னு தெரியாமல் அதையும் தூக்கி ஷட்டோலே வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம போக போக அப்படியே உங்களுக்கு ப்ளாக் பண்ணிகிட்டே போகிறேன். ப்ளாகன்றதை விட வாய்ஸ் கொடுத்துட்டு போகிறன்றது தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம இவங்களுக்கு அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பி வச்சு, அது வேறு ட்ரிப்புக்கு கன்ஃபார்மாக வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்காரு. அதுவும் இல்லாமல் எம்மாக்கா ட்ராக் டேன்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வேறு கூப்பிட்டே இருக்காரு. July 29 மணிக்கு ட்ராக் டேவா 2500 பே பண்ணிட்டா நம்ம MMRT சென்னையில் போயிட்டு நம்ம ட்ராக்ல வண்டியை ஓட்டலாம், அதுக்காக கூப்பிட்டே இருக்காரு. சரி வரம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் கிளம்பியாச்சு. இனிமேல் தான் சம்பவம் ஆரம்பிக்க போகுது. நான் சொல்ல 90 above மேலே போகணும்னு சொன்னீங்களா, இதுக்கப்புறம் தான் அது செவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு போக போக காட்டிக்கிறேன். நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன முன்ன சொன்ன அதே இடம் தான். நம்ம செப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 kilometers இருக்கும். சரி, நம்ம எடுத்துகிட்டு வந்த இன்சூரன்ஸு கொடை இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம தம்பி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்பட அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே வாங்க அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளாம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு போனால் எப்பவுமே நம்ம வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா நம்ம திடீர்னு ஏதாவது பொருள் வாங்கினா கூட எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்கோம். இதே பேகை இருந்தால் நம்ம வாங்கின பொருளை பேக்கில் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. நம்ம தம்பி அப்படியே கால் பண்ணி வர சொல்லிட்டேன், ஆனால் வந்துட்டுருக்கான். வந்துட்டு பின்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். கிளம்புறேன் நம்ம அப்படியே நம்ம தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஆப்போசிட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம கிராஷ் பண்ணுறோம், ஒருத்தன் நிற்கிறான்ற இதே இல்லாமல் அவனுக்கு வழி விடாமல் போயிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் கூட நம்ம போகிறதுக்காக வழியே விட மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க நின்று நின்று கடுப்பாயிடுச்சு எனக்கு வேறு. ஏன்னா ஒருத்தன் ஜஸ்ட்லேயே இடிச்சிட்டு போயிட்டுருப்பான். இப்போ இவர் தான் அவர் கிராஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சல்லுன்னு கிளம்பியாச்சுங்க. அப்படியே உங்களுக்கு போகிறோம் இல்லை, அந்த 90 above உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறவாங்க. புது வண்டின்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை எனக்கு. நான் பாட்டுக்கு சந்து கிடைக்கிற இடத்தெல்லாம் முறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, புது வண்டினா கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும், இல்லாட்டி நம்மளுக்கு தான் பின்னாடி பிரச்சனை. எனக்கு அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம திருப்பத்தூர் சிட்டியை விட்டு நம்ம அவுட்டரில் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2 kilometers தான் இருக்கும். இப்போ தாங்க நான் அந்த 90 above சொன்னேன் இல்லையா, இப்போ தான் அவுட்ரு வந்துட்டோமே ட்ராட்டல் பண்ணோம் அப்படின்ட்டு 94 போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நமக்கு சேஃப் இல்லை அப்படின்ட்டு நான் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்கிட்ட போகும்போது நான் ரெக்கார்ட் பண்ணக்கான மறந்துட்டேன், அதாவது எரர் ஆகிடுச்சு. இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா த்ராட்டல் ரேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.